ஹாய் ஹலோ, வெல்கம் டு சவரி ஐஏஎஸ் அகாடமி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இந்தியா. அன்பாந்த தமிழ் நண்பர்கள் மற்ற தொழிலே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் இப்போ பார்க்குறோம்னா எல்லாத்துக்கும் ஒரு மேஜரான டவுட் இருக்கும். ஸோ எஸ்ஐ ஃபிங்கர் பண்ணது எப்போ நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, ஸோ என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அண்ட் அவங்களுக்கு சைடு வந்து அஃபிஷியல் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம அதையும் போய் பார்க்கலாம். அண்ட் ஏஜ், எஜுகேஷன் அண்ட் ஹைட் அண்ட் ரன்னிங் அண்ட் அட்டெம்ட் அண்ட் சிலபஸ் எல்லாமே வந்து ஷார்ட்டாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கனால புதுசாக பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நான் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் உடனே சேரும். ஸோ கைஸ், யாராவது டெய்லியம் குரூப்பில் எதுவும் ஜாயின் பண்ணலையோ லிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஜிகே வந்து நம்ம பேசிக் ஜிகே வந்து நம்ம டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஸோ இப்போ ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஜிகே 2023 வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லாவே நாலேஜ் இருக்கும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், அதனால் நான் சொல்கிறேன். ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ கைஸ், அவங்க சைடு அஃபிஷியல் மெமோ வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 24/11/2022 அப்போருந்து இது பரவிட்டு தான் இருக்குது, ஐ மீன் வாட்ஸ்அப்பில் வந்துட்டுருக்கு. ஸோ உங்கள் சைடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அவங்க சைடு வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கெலாம் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன், அதுக்கு நான் அவங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த பேரில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ இதில் வந்து 5/12/2022 அது வந்து இன்றைக்கி தான், 7/12/2022 வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஐ மீன் இந்த த்ரீ டேஸ்க்குள்ளே அவங்க ஷேர் பண்ணுவாங்க. முடிச்சுட்டு ஒன்ஸ் இது எல்லாமே ஆல் டன் அண்டு வேகன்சி எல்லாமே வந்து கவர்மெண்ட் மூலமாக, ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக அவங்க கொடுத்த பிறகு வந்து அதுக்கப்புறம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, ஓகேவா? எவ்வளோ எத்தனை வேகன்சி, எத்தனை அட்டெம்ட்டு, ஸோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிப்பாங்க, ஓகேவா? இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் இருக்கணும், சர்வீஸ் மேனுக்கு இவ்வளோ இருக்கும், ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு இவ்வளோ இருக்கும், ஓப்பன் கோட்டாக்கு இவ்வளோ இருக்கும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து புதுசாக சொன்னாலும் சொல்லுவாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு எல்லோரும் கேட்குறீங்க. ஸோ கைஸ், ரொம்பலாம் நல்லா இருக்காலாம் இல்லை, இந்த வருடத்துக்குள்ளே பண்ணிடுவாங்க. ஐ மீன் இந்த வருடம்னா 2022 இந்த டிசம்பர் முடியறதுக்குள்ளே பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து வந்து, ஸோ இந்த லெட்டர் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் நான் டீட்டெயில் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த லெட்டர் வந்து ஃப்ரம் எங்கேருந்து வந்ததுன்னா, ஐயா டாக்டர் சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவரோட இதுலேருந்து அவரோட ஆஃபீஸ்லேருந்து வந்தது தான். ஸோ அவங்களும் கீழே மேலே மென்ஷன் பண்ணிக்காமல் பாருங்க. ஸோ கைஸ், வரது உறுதி. ஸோ அதனால் இப்போயே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், எப்போயுமே டிலே பண்ணாதீங்க. வீட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, சான்ஸே கொடுக்காதீங்க, எதுக்கும் இடம் கொடுக்காதீங்க, ஓகேவா? ஸோ வந்து ரிக்வஸ்ட் பண்ணிட்டாங்க நம்மளுடைய சைலேந்திர பாபு ஐயா, கண்டிப்பாக வேகன்சி கொடுத்தா நிறைய பேர் வந்து பண்ணலாம். ஐ மீன் கவர்மெண்ட் சைடும் ஒத்துழைக்கணும், ஐயாவும் ஒத்துழைக்கணும். ஸோ அதுதான். ஸோ அதனால் முடிஞ்சிலேருந்து முன்கூட்டியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பிசி முஸ்லீம் அண்ட் மோஸ்ட் பேக் அவுட் கிளாஸஸ் ஸோ 32, எஸ்சிஎஸ்டிக்கு 35, ட்ரான்ஸ்ஜெண்டர் 35 அண்ட் விதவிகளுக்கு வந்து 37, இஎஸ் சர்வீஸ் மேனு 47 அண்ட் 3 இயர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக சர்வீஸ் முடிச்சாகணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா 47 இயர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் ஒன்லி பிஏ, நாட் பிஏ, பிஏ தமிழ் ஆர் எனி திங் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதையும் நல்லா சொல்லிக்கிறேன். இது என்ன சொல்லிக்கனால நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், கேண்டிடேட் ஷூட் உங்களுக்கு டிகிரி வந்து பிஎஸ்சி தான் இருக்கணும், ஓகேவா? நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பிஎஸ்சி இதில் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும், ஓகேவா? பிஎஸ்சியில் தான் உங்கள் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ வேறு எதையும் நீங்கள் இப்போ பிஏ உள்ளவங்க இல்லை பிகாம் உள்ளவங்களாம் அவங்கள அப்ளை பண்ண முடியாது. இன்ஜினியரிங் வேணால் பண்ணலாம், ஆனால் அவங்க ஒரு சில கிரிட்டேரியா வந்து கொடுப்பாங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டீட்டெயில் மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ அதில் வேணால் போய் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஓப்பன் காம்படிஷன் பேக்கோட ஒவ்வொரு பர்சன்டேஜாக தனியாக போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரிசர்வேஷன், ஓகே? நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கேட்டகரியும் எத்தனை அட்டம் கொடுக்கலாம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஃபீஸ் வந்து 1000. ஸோ ஓப்பன் கேண்டிடேட் வந்து 1000. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 500, ஓகே? ஸோ நெக்ஸ்ட், ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ டிஎம்பிசி குரூப் 1 அதையும் நீ கம்பேர் பண்ணி பார்த்தா, டிஎம்பிசி 4 சிலபஸையும் இதையும் கம்பேர் பண்ணித்தா எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். பிசி தாலுகா அதையும் சிலபஸை பார்த்தீங்கன்னா, செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதே தான் இதுவும் மெயின் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன், 85 மார்க்ஸ், ஜென்ரல் நாலேஜ் 55 அண்ட் ஜென்ரல் அபிலிட்டி டெஸ்ட் மேக்ஸ் வந்து 30 அண்ட் ஸ்பெஷல் மார்க்ஸ் ஆல்ரெடி நம்ம வீடு போட்டிருக்கோம். என்சிசி என்எஸ்எஸ்க்கு வந்து ஸ்போர்ட்ஸ் தனியாக போட்டிருக்கோம். ஸோ அதுதான். ஸோ ஓவராலாக வந்து எவ்வளோன்னா இன்டர்வியூ சேர்த்து வந்து 100 மார்க்ஸ். ஸோ இது முடிச்சுட்டு உங்களுக்கு வேகன்சி அண்ட் ரிட்டன் டெஸ்ட் அப்புறம் ஃபிசிக்கல் ரன்னிங் எல்லாமே வந்து சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ எனிவே கைஸ்,
பார்த்துங்க மேன்ஸ் அண்ட் உமன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி அண்ட் எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி. ஸோ மினிமம் வந்து 160 மேலே இருந்தீங்கன்னா ரெண்டுக்கும் உங்களுக்கு பெட்ரு, ஓகேவா? 160 மேலே யார் கம்மியாக இருக்க மாட்டாங்க. ஸோ நம்புகிறேன். ஸோ உமன்ஸ்க்கு வந்து ஓசிபிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி அண்ட் எஸ்சிஎஸ்டி மினிமம் வந்து 150, ஓகேவா? 150 மேலே அபோவ் இருக்கணும் அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு, அட்டெம்ப்ட் பார்த்தாச்சு. ஸோ சிலபஸ் வந்து நான் டீட்டெயிலாக தனியாக கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நல்லா கம்மியாக பாக்ஸ் தெரிவிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். Bye and take care. Jai.